ஒரு சீட்டோட விலை 2 கோடிப்பா. 2 கோடியா? பார்த்தல 100% சக்சஸ் ரேட். டிவியில 30 நிமிஷத்துக்கு 3 தடவை ஆடு கொடுத்துட்டே இருக்கான். எவ்வளவு என்கொயரி, எவ்வளவு டிமாண்டு, சீட்டு கிடைக்காம அவன் அடிச்சுக்கிறானுங்க. நீ என்னடா ஆனா 2 கோடியான்ற? இல்ல சார், பப்ளிக் எக்ஸாமே இன்னும் முடியல, அதுக்குள்ளே இவ்வளவு ரேட்டு சொன்ன அதுனா பிரச்சனை ஆயிட போகுது சார். இந்த வருஷமும் நீட் இருக்கு, மறந்துட்டீங்களா? நீட்டா? நீட்ட வேண்டியது நீட்னா நீட்டாவது நோட்டாவது, சீட்டு தானே வரும் தம்பி. பாத்திக்கிட்ட போய் ரேட்டை மட்டும் சொல்லு, அவனே வருவான். வணக்கம் சார். சீட்டு கிடச்சிடும்ல, ஃபேக்ட்ரியில் இருக்கிற 2 மிஷினை விற்று தான் இந்த காசை ரெடி பண்ணேன். என்ன சார், நான் தான் வேறு காலேஜில் கம்மி ரேட்டுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னேன். இங்கே தானே 100% சக்ஸஸ் ரேட். அதான் டிவியில் போட்டுட்ருக்கான், பசங்களோட எதிர்காலம் தானே முக்கியம். வாங்க சார். சொல்லு சக்தி. அட்மிஷன் சார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வந்து எடுத்து. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 500 கம்மியாக இருக்கான், கொடுத்தீங்கன்னா சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சைன் பண்ணுங்கள் சார். சார், போலீஸ் வந்துருக்கு சார். போலீஸா? 500,000 கொடுத்து அனுப்பியா? ஐயோ சார், அந்த மாதிரி போலீஸ் இல்லை சார், போலீஸ் வந்துருக்கு சார். யோ, What seems to be the problem, man? எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு எங்களுக்கு. இது வரைக்கும் 60 சீட் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க, மொத்தம் 120 கோடி. அடுத்த 10 நிமிஷத்தில் மொத்த பணத்தையும் ரைட் பண்ணி இந்த காலேஜுக்கு சீல் வைக்கிறேன், பார்க்குறியா? ரிமோட் கண்ட்ரோல் மேடம். வாட்? ரிமோட் கண்ட்ரோல் ப்ளீஸ், கேன் யூ பாஸ் இட்? ஒரு சேனல் கூட நியூஸ் வரல. ஏ மேடம், என்ன இங்க என்ன நியூஸ் வரணும், என்ன நியூஸ் வரக்கூடாதுன்னு முடிவு பண்றது நான். என்ன மிரட்டுறியா? நாளைக்கே இந்த காலேஜ் எழுத்து மூடி சீல் வச்சா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அதான் ஹெட்லைன்ஸ். That's right, man. நீங்கள் இந்த காலேஜை இழுத்து போட்டு சீல் வச்சுட்டு வெளியே போய் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கும் போது 7th floor-லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் விழுவான். இன்டர்வியூ பண்ணுற கேமராலாம் உங்களை தாண்டி அந்த டெட் பாடியை நோக்கி போகும். இந்த காலேஜில் படிக்கிற 1200 ஸ்டூடெண்ட்ஸும் கோஷம் போடும். செத்து போன பையனோட அப்பா அம்மா
கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி பெட்ரோல் ஊத்திக்கிட்டு வந்து நிற்பாங்க. நான் கொளுத்துவேன். நாளைக்கு ஹெட்லைன்ஸில் ஊழல் செஞ்ச காலேஜை இழுத்து முடிட்டாங்க கிரிஜாராஜன் வராது, 1200 டாக்டர்ஸ் லைஃபை கெடுத்துட்டாங்க கிரிஜாராஜன் தான் வரும். இதுக்கு மேலேயும் இந்த காலேஜை இழுத்து மூடணும்னா மூடிட்டு போ. வணக்கங்க, என் பேர் சந்தோஷ். இதான் என் கண்டுபிடிப்பு. இது பேர் கொயர் பித்து. இதை வெறும் தேங்காய் நாரில் தாங்க செஞ்சேன். இதில் தண்ணி ஊற்றினா 6 மாதம் வரைக்கும் தண்ணி வத்தவே வத்தாது. நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால ஒரு விதையை விதைக்கிறதுக்கும் அதை வளர வைக்கிறதுக்கும் நமக்கு மண் தேவையில்லை. இந்த கொயர் பித்தே போதும். தண்ணி இல்லாத காட்டில் கூட நம்மளால் மண்ணில்லா விவசாயம் பண்ண முடியும். இனி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. மண்ணில்லா விவசாயம், சாயில்லெஸ் அக்ரிகல்ச்சர். இந்த கண்டுபிடிப்பு மட்டும் வெளியே வந்தா பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரீஸ், இரிகேஷன் கம்பெனிஸ், ஜிஎம்ஓ சீட் மேனுஃபேக்சரர்ஸ், ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு நாளைக்கு $50 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணுற 5 மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் காணாமல் போயிடும். டிஸ்ரப்டிவ் இனோவேட்டிவ் டெக்னாலஜி. அந்த பையனோட டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுங்க, கண்டுபிடிச்சிடலாம் சார். இந்த பையனுக்கு நான் லெபோட்டமி பண்ணிட்டேன். ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். கடவுள் நமக்கு எதுக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னா சுயமாக சிந்திக்கணுங்கிறதுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்லை. ஏன் மாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு புது வண்டி வாங்கினா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இந்த எலுமிச்சி பழத்து மேலே ஏற்றுவோம். எதுக்கு மாஸ்டர்? எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி சொன்னாங்க மாஸ்டர். மாஸ்டர், கோயில இருந்து எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வண்டி டயர்ல வச்சு ஏத்துனா வண்டி செம்மையா போகணும் சொல்லுவாங்க மாஸ்டர். இதெல்லாம் காலங்காலமா இருக்கிற பழக்கம் தானே மாஸ்டர். இதுல என்ன இருக்கு? இருக்கு. அந்த காலத்துல வண்டி என்னால மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும். இந்த மாடு குதிரை இருக்குல்ல, கல்லு மண்ணு சேரு சகதி இந்த புல்லு இது மேலாம் நடக்கும். இது உங்களுக்கும் தெரியும். அதனால அதனுடைய பாதத்து நடுவுல புண்ணாகும். அந்த புண்ணு மேல சேரு சகதி படப்பட இன்ஃபெக்ஷன் ஆகி புழு பூத்துரும். புழு பூத்துச்சுன்னா வண்டி ஓடாது. ஸோ வண்டி நல்லா ஓடணுங்கிறதுக்காக மாட்டையும் குதிரையும் இந்த எலுமிச்சி பழத்தை மிதிக்க வைப்பாங்க. இந்த பழத்தில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அந்த புண்ணில் இருக்கிற பாக்டீரியாவை கொன்னுடும். நம்ம பெரியவங்க ஜென்ரலாக வண்டியை எலுமிச்சி பழத்து மேலே ஏற்றுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்? என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்காம இன்னைக்கு வரைக்கும் ரப்பர் டயரை அதை மேலே ஏற்றுட்டுருக்கோம். சி, தி ப்ராப்ளம் இஸ் நம்ம பெரியவங்களுடைய நோக்கத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அண்ட் நம்மளால் கொஸ்டனுக்கு ஆன்சர் எழுதியே பழகிட்டோம். கொஸ்டனுக்கு ஆன்சர் எழுதுனா மார்க்ஸ் கிடைக்கும். அதே கொஸ்டின் நீ கேட்டா அறிவு ஓடாது. அதுக்கு இன்னொரு பேரு டிஸ்ரப்டிவ் திங்கிங். அவன் சீட் தரேனா நான் வேணான்ட்டேன். எதுக்கு பின்ன ஃப்ளைட்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அங்கே பாரு, இதெல்லாம் ஒரு ஃப்ளைட்டா? பொற்காசியில் 3-10 ரூபாய்க்கு விட்ட டபரா ஃப்ளைட் மாதிரி இருக்கு. இதை வச்சு விளாண்டுருக்கா? என்ன நிலைக்கு படிக்க முடியாதுப்பா? நீ படிக்க வேணாம்னு சொன்ன. நீ பெரிய காலேஜில் தான் மதி படிக்கணும். வா, வேறு காலேஜில் சீட் வாங்கிக்கலாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா தம்பி, கை கொடுங்க. இப்படி வரீங்க நீட்னா எங்கள் முதலாளி கையை கூட கொடுக்க மாட்டேன். இறமையாவது மண்ணாங்கட்டியாவது, இங்கே காசு இல்லைன்னா ஒன்றும் வேலைக்காவது தம்பி. என்ன இதுவும் சின்ன காலேஜா? இல்லை, காலேஜ்லாம் பெரிய காலேஜ் தான். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனால் கேன்டீனில் மாங்காய் சுண்டல் விற்க மாட்டாங்களாம். அது உனக்கு ஓகேவா? முடியாதுல்ல? அதான் சார் சீட்டா? அதெல்லாம் இல்லைப்பா, சும்மா சொல்லுங்கள் சார். 12 லட்சம் ரூபா சீட்டு, ஒரே சீட்டிங்கில் முடிச்சு தரேன். சீட்டு கிடச்சதும் 5% கமிஷன் கொடுத்தா போதும். குடிகாரன் குடியை விட்டாலும் குடி அவனை விடாதான். புரியல சார். என்ன திருந்து விடுங்கடா, நீ வாமதி. மார்க்கும் கம்மியாக இருக்குது, நம்ம ஜாதிக்கார பொண்ணு வந்தால் பரவாயில்ல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வேற ஆளுங்கிறிய புத்திசாலி பொண்ணு சார். பொண்ணுங்கிறதுனால தான் சொல்கிறேன். நீ பணம் வேற இல்லைங்கிற பொண்ணு வேற பார்க்க அழகாக இருக்கா? ஏதாவது கேட்ட போகிறாங்க சக்தி. சார் என்ன சக்தி என்கிட்ட கோவப்படுற? இந்த உலகத்தில் எதையும் எதிர்பார்க்காம எதுவும் கிடைக்காது. இப்பெல்லாம் ஒன்று கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும், புரிஞ்சுக்க. நம்ம பணத்தை வாங்கிட்டு எத்தனை பேருக்கு சீட்டு போட்டு கொடுத்துருவோம். அந்த பாவம் தான் இத்தனை வருஷம் குழந்தையில நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த பிள்ளைங்களை பெத்து அதுக்கு படிப்புக்கும் சீட்டுக்கும் நாயா பேயா அலையறத பார்க்கும்போது குழந்தைலாம் போனது கூட பரவாயில்லன்னு தோணுதுப்பா. ஏப்பா, நம்மளால தானே இந்த சிந்தனை சிறப்பு கல்வித்துறை அமைச்சரானா, அவன்கிட்ட போய் கேட்கலாம்ல. அவன்கிட்ட எல்லாம் போனா நேர்மையா கிடைக்காது. இங்கு நேர்மையை பார்த்தா வேலை நடக்குமா? இப்ப என்ன பண்ண அவன்கிட்ட சீட்ல சொல்லு. அண்ணா, அப்பா வீட்டுல இல்ல, ஸ்கூலுக்கு போனோம், கொஞ்சம் வரியா? போலாமே. என்ன மதி
சிட்டியே முடிஞ்சிருச்சு, வெறும் வயக்காடா இருக்கு. இதோ வந்துருச்சுண்ணா. டெய்லி இவ்வளோ தூரமா வர்ற? ஆமா, நான் சிக்ஸ்த் ஃபெயில் ஆயிட்டேன்ல, ஸோ எனக்கு யாருமே சீட் கொடுக்கல. இந்த ஸ்கூல் மட்டும்தான் எனக்கு சீட் கொடுத்துச்சு. அதனால கஷ்டத்தை கூட பார்க்காம அப்பா டெய்லி என்னை கொண்டு வந்து விட்டு கூட்டிட்டு போ. என்னது? இந்த மாஸ்டர் 8th ஸ்டாண்டர்ட்ல கைனெடிக் எனர்ஜி பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தாரு. இந்த மாதிரி பட்டத்தை பறக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ண முடியும்னு மாஸ்டர் சொன்னாரு. அங்க இருக்குல்ல ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க, ஆனா இபி கனெக்ஷன் கொடுக்கல. உள்ள ரெண்டு டயாலிசிஸ் மிஷின் சும்மாவே இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் எங்க மாஸ்டரும் சேர்ந்து இப்படி பட்டத்தை பறக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி அந்த மிஷினுக்கு கொடுத்தோம். இப்போ சூப்பராக இருக்காங்க. இப்படி இல்லாமல் கற்று தருவாங்க? ஆமாண்ணா, எங்கள் மாஸ்டர் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டாலும் அது உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணும். அப்போ தான் அது கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவார். எங்கள் சார்லாம் படித்தா போதும்னாரு, உங்கள் சார் கற்றுக்க சொல்கிறாரு, சூப்பரில்ல. மாஸ்டர் தான் இங்கே கூப்பிட்டு வந்து சொல்லுகிறார். இதுதான் எங்க இன்னோவேஷன் தான். இது என்னடா? இதுவானா? அரிசியில இருந்து கள்ள தனியா பிச்சிருந்த மிஷின்னா? அரிசியில இருந்து கள்ள தனியா எடுக்கிறதுக்குலாம் மிஷினாடா? அண்ணா, உங்களுக்கு எனக்கு இது வேணா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எங்க அம்மாக்கு பெருசு. ஏன்னா எங்க அம்மா கண்ணு தெரியாது. எங்களுக்கு சமைச்சு போடணும்னு தினம் காலையில 3 மணிக்கு எழுந்து அரிசியிலேருந்து ஒவ்வொரு கல்லாக பொறுக்கி போட்டு தான் சமைக்கிறாங்க. ஒரு கல் கூட பள்ளியில் பட்டதில்லை தெரியுமா? தாய் பாசம் அதானா? எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதனால தான் எங்கள் மிஷினை கண்டுபிடிச்சேன். இப்போ அம்மாவுக்கு ஈஸியாக இருக்கும்லண்ணா. சரி, ஃபீல் பண்ணாது போ. ஹாய் மதி. ஹாய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஹே மதி, ஆளாளுக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க, நீ என்ன கண்டுபிடிச்ச? நானா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது என்னது மதி? ஏதோ இன்ஜின் மாதிரி இருக்கு. ஆமா, இன்ஜின் தான், ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். என்ன? இன்ஜின் எதுல ஓடும்? பெட்ரோல்ல ஓடும், டீசல்ல ஓடும், மண்ணெண்ணெயில கூட ஓடும். ஆனா இந்த இன்ஜின் தண்ணியில தான் ஓடும். அது தெரியும், ஆனா அதை வச்சு இந்த இன்ஜின் கண்டுபிடிக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அப்பா என்ன இவ்வளோ தூரம் வந்து விட்டுட்டு போறாருல்ல, அதுக்கு பெட்ரோல் போடவே நிறைய செலவாகும். பெட்ரோல் விலை ஏற ஏற அப்பா சாப்பிட்ற சாப்பாடும் குறைஞ்சிட்டே போச்சு. ஒரு நாளைக்கு 5 இட்லி சாப்பிட்டுருந்தவர் இப்போ 2 இட்லி தான் சாப்பிட்றாரு. அது 1 இட்லியாக குறையிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணோம்னு நினச்சேன், அதுக்கு தான் நான் இது கண்டுபிடிச்சேன். அண்ணா, என்ன திருடின்னு சொல்லிட்டாங்கண்ணா. Thank you.
ஆஃபீஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிடுவோம். நான் சொல்ற ஒரு கேரிக்கு வர வேண்டாம். ரொம்ப நேரம் ஃபாஸ்பரஸ் பென்டா ஃப்ளோரைட் புகையில் இருந்திருக்கு, அதான் மயக்கம். சாப்பிட்டா சரியாயிடும். அது என்ன மாஸ்டர் தப்பண்ணா? தான் படிப்பும் அறிவும் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நினச்சது தப்பா மாஸ்டர்? அது தப்பில்லை, நம்ம படிக்கிற முறையே தப்பு. படிப்பு நமக்கு என்ன தரணும்? மனித அபிமானம், நேர்மை, நன்னறி, பகுத்தறிவு, தன்னம்பிக்கை. அதான் என்ன தருது? பயம், வாழ்றதுக்கு பயம், எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு பயம், அடுத்தவனுக்கு உதவி செய்யறதுக்கு பயம், நம்ம எங்க தோத்து போயிருவோங்கிற பயம். அந்த பயம் தான் எவசத்தாலும் பரவாயில்ல, நாம பிழைச்சா போது அப்படிங்கிற சுயநலமா மாறிடுது. இவ்வளவு நாள் போலீஸ் சர்டிபிகேட் எவ்வளவு அடிச்சிருக்கு, எவனாவது வந்து கேள்வி கேட்டானா? ஆனா இன்னைக்கு நேர்மையா அவர் பொண்ணுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணிருக்கேன். அதான் ஒட்டுமொத்த போலீஸ் உனக்காக வெளியே காத்துட்டு இருக்காங்க. That is the bloody system we are living in. இதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? இதெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் என்ன விரட்டி இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க மாஸ்டர், நீங்க யாரு? திருட இந்த இன்ஜின் வேணா நம்ம கிட்ட இருக்கலாம், ஆனா அதனுடைய பேட்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாதவ் கிட்ட இருக்கு. அவன் அதை வித்துட்டா மதி சத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப என்ன மாஸ்டர் பண்றது? எப்படியாவது அந்த பேட்டன் டாக்குமெண்ட்டையும் அந்த டீல இருந்து அவனுக்கு வரக்கூடிய பணத்தையும் நம்ம அடிச்சிடணும். அப்போ அந்த டீல நின்று போயிடும், அந்த பணத்தை அவன் திருப்பியும் கொடுக்க முடியாது. கார்பரேட் வேர்ல்ட்ல அவன் மேல இருக்கிற நம்பிக்கை ஈஸியா உடைச்சிடலாம். மாஸ்டர், அதுக்கு முதல்ல அந்த டீல் எங்க எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. ஜாக், இந்த கிராலரோட புரோட்டோடைப் இருக்குல்ல? ஒரு நிமிஷம் மாஸ்டர். இருக்கு மாஸ்டர். குட், கம்ப்ளீட்டட். ஓகே மாஸ்டர். மாஸ்டர், அந்த ரூம் குள்ளனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மாஸ்டர். என்னது? அண்ணா, அந்த லேசர் ஸ்கேனர் ஆன் பண்ணி பில்டிங்கை சுத்தி வைங்க. எங்க வேணா பூந்து வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ளைட்டு, ட்ரெயின், இதுக்குள்ள இருக்க ரிப்பேரான மிஷின் பார்ட்ஸ், கிராக்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் நான் இதை இன்வென்ட் பண்ணேன். இப்போ நம்ம இது ஸ்பையா யூஸ் பண்ண போறோம். ஆனா இது ஓகே நான் மகாதேவோட ஆஃபீஸ் எங்கடா இருக்கும்? டேய், உள்ள நிறைய சிசிடிவி கேமராவா இருக்குடா. அண்ணா, இப்போ லிஃப்ட் எடுங்க. மகாதேவ் ரூம் எங்க இருக்கு? இப்ப இருக்கிறதுல இருந்து ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் ரூம் தான். டேய், இது மகாதேவ் ரூமுக்கு தானடா போகுது? Good morning, Sheikh Musafir. Engine all charged? Yes. Good. Is the battle agreement ready? Yeah? Of course. You'll receive it soon. Anna? Okay. உனக்கு பணம் பண்ணுங்க. On the 14th, to MRS College. Master, college-ல ஏன் master deal முடிக்கிறாங்க? இப்போ admission time. கோடி கணக்கான பணம் இந்த டைம்ல தான் காலேஜஸ்ல கை மாறும். Capitation fees, college fees, யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. Fine. I can arrange.
அந்த இடத்துல டீல் நடந்தால் யாருக்கும் டவுட் வராதுங்கிறதுக்காக தான் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகுது இல்லை? எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு அவன் எங்கே ட்ரான்சாக்ஷன் நடத்த போகிறான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஃபைலை மாற்றணும், நீங்கள் சேஃபாக வந்துருக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. Spare them the courtesy. Or three minutes.